வணக்கம் நமது சூப்பர் இன்ஃபோ எலைட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம் சீனா ஒரு இரும்புத்திரை திரை நாடு என்று சொல்வார்கள் அந்த நாடுதான் தனது உளவாளிகளை உலகெங்கும் அனுப்பி தனக்கு வேண்டிய தொழில்நுட்ப வர்த்தக ரகசியங்களை திருடுகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த நாட்டின் அணு ஆயுதங்களை உளவு பார்ப்பது என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல அப்படி இருக்கும் போது யார் அந்த நாட்டினை உளவு பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் அமெரிக்கா என்று நீங்கள் சொல்லலாம் இஸ்ரேல் என்று நினைக்கலாம் அல்லது வேறு ஒரு நாட்டின் உளவு அமைப்பு என்று நீங்கள் கருதலாம் இவர்கள் யாருமே கிடையாது தனிப்பட்ட ஒரு குழு சீனா உட்பட அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நாடுகளை உளவு பார்க்கிறது அவர்கள் யார் என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போதெல்லாம் அணுசக்தி யுத்தம் என்பதை பற்றி பேசுபவர்கள் யார் என்று பார்த்தால் சிந்தனையாளர்களும் புலனாய்வு பிரிவினரும் ஆர்மி ஜெனரல்களும் தான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு முன்னர் அனைவருமே அணு ஆயுத போரை பற்றி அதிகமாக பேசினார்கள் பரஸ்பர அழிவுக்காக அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்படும் என்று பேசிய வார்த்தைகளின் நினைவு சின்னமாக இந்த கியூபா கிரைசிஸ் என்பது இருக்கிறது இப்போது அணு ஆயுதத்தை பற்றி பேசுவதற்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறதா என்று பார்த்தால் உக்ரைனின் தலைவிதியை மாற்றி அமைப்பேன் என்று ரஷ்யா நிற்பதுதான் உலகெங்கிலும் அணு ஆயுதத்தை பற்றிய ஒரு பேச்சை எழுப்பியிருக்கிறது அணுசக்தி விளையாட்டில் ரஷ்யா அமெரிக்காவுடன் ஒப்பிடும் பொழுது சீனா என்பது ஒரு மிகச் சிறிய நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்போது சீனா தனது அணுசக்தி களஞ்சியத்தின் அளவை அதிகரித்து வருகிறது அமெரிக்க பாதுகாப்புத்துறை சமீபத்தில் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி சீனா தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களில் இருந்து மூன்று மடங்கு அதிகமாக உயர்த்துவதற்கு எண்ணி இருக்கிறது என்று கூறியிருக்கிறது முன்னூத்தி ஐம்பது அணு ஆயுதங்களை அது வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆயிரம் வரைக்கும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு அது தயாராக இருக்கிறது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவு என்பது மிக மோசமாக அடிப்படை தன்மையே நிலைகுலைந்து போனதாக மாறியிருக்கிறது இப்படி மாறியிருக்கின்ற உறவின் காரணமாக சீனா தன்னுடைய அணு ஆயுத களஞ்சியத்தை அதிகப்படுத்துவதற்கான முனைப்பை காட்டும் பொழுது அமெரிக்க தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தல் என்பது மட்டுமல்ல ஆசிய கண்டத்தின் பாதுகாப்பிற்கே ஒரு ஆபத்தை அது கொண்டு வந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து பொழுது சீனா முன்னூத்தி ஐம்பது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் போதும் என்கின்ற மனப்பான்மையில் மிக திருப்தியாக இருந்ததாகத்தான் தெரிகிறது அப்போது அமெரிக்கா ஐயாயிரத்தி அறுநூறு அணு ஆயுதங்களை கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது ரஷ்யா ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது இவர்கள் இருவரும் எவ்வளவு வைத்திருந்தாலும் கூட தனது பாதுகாப்பிற்கு இது போதும் என்ற மனநிலையில் தான் சீனா இருந்தது ஆனால் இப்போது அது தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் கொள்கையை மாற்றிக் கொள்வது என்பது ஒரு இயல்பட்ட கட்டமைப்பை உருவாக்கும் என்று பேசுகிறார்கள் இதனால் சீனா தனது அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போகிறதா என்றால் அது அர்த்தமல்ல சீன தலைமை எதற்காக அணு ஆயுதங்களை அதிகமாக தயாரிக்கப் போகிறது என்பதற்கான விளக்கத்தையோ நோக்கத்தையோ தெளிவுபடுத்தவில்லை அதிகாரப்பூர்வமாக அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்படி அணு ஆயுதத்தை சீனா விரிவாக்கம் செய்கிறது என்பதை மறுத்தது ஆனாலுமே சீனத்தினுடைய அணுசக்தி மையத்தின் கொள்கைகள் என்பது சாத்தியமான அச்சுறுத்தல்களை இந்த உலக அமைதிக்கு கொண்டு வருகிறது புதிய அணுகுண்டுகள் சீனத்தினுடைய வெளியுறவு கொள்கைக்கு வலு சேர்க்கலாம் ஆனால் இது அமெரிக்காவின் செயல்பாட்டையும் பாதிக்கிறது அது உடனே ஆக்ரோசமாக இதில் இறங்குவதற்கு முயற்சிக்கிறது இது மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்தில் சீனாவுடன் கடினமான உறவுகளை வைத்திருக்கும் நாடுகள் குறிப்பாக இந்தியா ஜப்பான் தென்கொரியா ஆகியவை இந்த அணு ஆயுத உருவாக்கத்தில் இணையலாம் ஏற்கனவே வைத்திருக்கின்ற அணு ஆயுதம் போதாது என்று இந்தியாவும் ரகசியமாக அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முனையலாம் ஜப்பானும் தென்கொரியாவும் புதிதாக தனது அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கலாம் இதனால் இந்த ஆசிய பிராந்தியத்தில் ஒரு அணு ஆயுத போட்டி உருவாக்கப்படும் சீனத்தினுடைய விரிவாக்க கொள்கை என்பது ஒரு சாதாரண மோதலாக இல்லாமல் ஒரு அணு ஆயுத போராக மாற்றுவதற்கான ஒரு சூழலை கொண்டு வந்துவிடும் இது ஆசிய கண்டத்தில் சீனத்தினுடைய நிலை என்றால் உலக அளவில் சோவியத் யூனியனுக்கு பிறகு அமெரிக்காவுடன் பனிப்போரை கொண்டிருக்கும் தேசமாக சீனா பார்க்கப்படுவது என்பது ஒரு வம்சாவளியை பனிப்போரில் உருவாக்குவதற்கு சமமாக இருக்கும் சோவியத் யூனியனின் சிதைவிற்கு பிறகு இவ்வளவு ஆண்டு காலம் அமெரிக்கா இது போன்று ஒரு பனிப்போர் நிலை வேறு எந்த தேசத்துடன் வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி நிக்சனின் சீனாவில் மக்கள் குடியரசை நிறுவிய மாசேதுங்குடன் நடத்திய சந்திப்பு என்பது கம்யூனிச சீனாவை சோவியத் யூனியனில் இருந்து இழுத்து வெளியே கொண்டு வந்து அமெரிக்க சுற்றுப்பாதையில் என்பதாக தான் இருந்தது இதனால் சோவியத் யூனியனின் பிளவை வலுப்படுத்த முடியும் என்று அவர் எண்ணினார் இதற்காக அமெரிக்கா நிறைய உதவிகளை சீனாவிற்கு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியனின் வீழ்ச்சியும் சீனத்தில் முதலாளித்துவத்தின் எழுச்சியும் இந்த நோக்கத்திற்காக அமெரிக்காவால் உண்டாக்கப்பட்டது அதுதான் இப்போது அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தின் மீது அச்சுறுத்தலாக செழுமையாக வளர்ந்து அதற்கு சவால் விடுகிறது நிச்சயமாக துரதிருஷ்டவசமாக ஒரு பனிப்போர் சூழ்நிலை அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் உருவாகிவிட்டது என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஏனென்றால் சீனாவினுடைய இப்போதைய ஒட்டுமொத்த தோரணையின் மாற்றம் என்பது ஐரோப்பாவில் ரஷ்யா ஆக்கிரமிப்பதற்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலையை ஆதரிப்பது அமெரிக்காவுடன் நேரடியாக விரோத

அந்த நாடுகள் ஒரு விஷயத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அமெரிக்க சீன உறவுகள் சீர்குலைந்துள்ள நிலையில் ரஷ்யாவுடன் இப்போது அந்த சர்வாதிகார அணு ஆயுத நாடுகள் இணக்கமாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சோவியத் யூனியனுடன் இருந்த நாடுகளின் நட்பை விட இவர்கள் விவாதத்துக்குரிய நட்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள் பனிப்போரில் இழந்த வெற்றி வாய்ப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ரஷ்யா சீனத்தை ஆதரிக்கிறது புதிதாக வந்து சீனா ரஷ்யாவை ஆதரிக்கிறது சீன சர்வாதிகாரங்களும் அமெரிக்க உலக ஒழுங்கின் மீதான தங்கள் தாக்குதல்களில் ஒன்றை ஒன்று ஆதரிக்கின்றன இந்த இரட்டை அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா இப்போது தயாராக இல்லை இதுவரைக்கும் இது போன்ற ஒரு சவாலை அந்த தேசம் எதிர்கொண்டதில்லை இரண்டு சக அல்லது நெருங்கிய நட்பாளர்களின் அணுசக்தி வல்லரசு போட்டியாளர்களின் சவால் என்பது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டு செய்திருக்கிறது சோவியத் யூனியனை சமாளிப்பதற்கு அமெரிக்கா அணு ஆயுதத்தை உருவாக்க முடிந்தது இப்போது ஒருபுறம் ரஷ்யா இன்னொரு சீனா அவர்களுக்கு உதவியாக அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் சர்வாதிகார நாடுகளான வடகொரியா ஈரான் என்று இந்த அணு ஆயுத அச்சுறுத்தல் என்பது சோவியத் யூனியன் என்கின்ற ஒற்றை தேசத்தோடு நின்றுவிடாமல் விடாமல் பறந்து விரியும் பொழுது அமெரிக்காவால் தனது அடிப்படை ஸ்ட்ராட்டஜிக் கொள்கைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது நிறைய கேள்விகளை அது எழுப்புகிறது இன்று அமெரிக்க சீன உறவுகளை புரிந்து கொள்வதற்காக பழைய பணிப்போர் ஒப்பீடுகளை கொண்டு வருவது என்பது சரியில்லாதது ஆனால் அணுகுண்டுகள் என்று வரும்பொழுது சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் பனிப்போரின் தொடக்க காலத்தில் என்ன செய்ததோ இப்போது சீனாவும் அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கலாம் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதை போன்று இருதரப்பும் ஸ்ட்ராட்டஜிக்கலி போட்டிக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சமாக ஒரு ஒத்திசைவான ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகளை எடுக்க முடியவில்லை ஏனென்றால் இதனுடைய அணு ஆயுத களஞ்சியம் என்பது அதிகமாக இருக்கிறது சீனா அதனை நோக்கி முன்னேறுவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கலாம் இப்படி முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே கியூபா சர்ச்சை போல ஒரு நெருக்கடியும் உண்டாகலாம் அப்போது இருதரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எழலாம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சீனா என்கின்ற ஒரு நாட்டை சோவியத் யூனியனுக்காக வளர்த்துவிட்டு எப்போதோ தடுத்து நிறுத்த வேண்டிய எதிரியை செழுமையாக்கிவிட்டு அப்பாவித்தனமாக அப்பாவித்தனமாக அமெரிக்கா உதவியை செய்து மாட்டிக்கொண்டது என்கின்ற குற்றச்சாட்டையும் அமெரிக்கா இப்போது அணு ஆயுதங்களை உருவாக்குவதை விட இப்போது அணு ஆயுதங்களை உருவாக்க எண்ணுகின்ற நாடுகளுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்னவென்றால் உளவாளிகளின் கண்ணில் படாமல் பார்த்துக்கொள்வதுதான் அது சீனாவிற்கு கூட கடினமாக இருக்கிறது அணு சக்தி அச்சுறுத்தல்களை கண்காணிப்பது என்பது சர்வதேச முகமைகளோ அல்லது அந்தந்த நாடுகளினுடைய அதிகாரப்பூர்வமான அமைப்புகளோ கிடையாது உலகம் எப்படி ஆகிவிட்டது என்றால் ஸ்டார் வார்ஸ் படம் போல ஆகிவிட்டது வடகொரியா ஈரான் சீனா மற்றும் பிற அணு ஆயுத தயாரிப்புகள் நிகழும் என்கின்ற இடங்களை யார் உளவு பார்க்கிறார்கள் என்றால் அரசாங்கத்தின் உளவு அமைப்புகள் ஏஜென்ட்டுகள் இவர்களையெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்கள் பொழுதுபோக்காளர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் அரசியல் எதிர்ப்பு குழுக்கள் வழக்கறிஞர் குழுக்கள் லாப நோக்கற்ற நிறுவனங்கள் ராணுவ அதிகாரிகள் சர்வதேச ஆயுத ஆய்வாளர்கள் முன்னாள் மூத்த அரசாங்க அதிகாரிகள் அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் உளவுத்துறை அமைப்பினுடைய தலைவர்கள் என்று ஒரு இன்ஃபார்மல் சொசைட்டியாக மாறிவிட்டது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் இணைந்த கலவையாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் அமைச்சர்த்தனமாக இருக்கிறார்கள் சிலர் விரிவான நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சில அரசியல் காரணங்களுக்காக பார்த்து தருகிறார்கள் இன்னும் ஒரு அமெரிக்காவை பாதுகாப்பதற்கும் உலகளாவிய அணுசக்தி அபாயங்களை குறைப்பதற்காகவும் உளவு பார்க்கிறார்கள் அணுசக்தி ரகசியங்கள் மற்றும் அதனை திறப்பதற்கான வழிகளை கண்டறிவதில் இவர்கள் அனைவருமே வெறித்தனமான ஒரு ஆர்வத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றாக இந்த சுயமாக நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு உளவாளிகள் அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாத பல காரியங்களை செய்கிறார்கள் அவற்றில் பெரும்பாலும் சிறந்தவையாக இருக்கிறது இதனால் அமெரிக்க அரசு சங்கத்திற்கு கூடுதல் சப்போர்ட் தானே என்று பார்த்தால் அது உண்மையிலேயே ஒரு சில சவால்களை வைக்கிறது அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் ஒரு காலத்தில் இந்த அணு ஆயுத லட்சியங்களை கொண்ட நாடுகளினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கும் பொழுது அதனை வகைப்படுத்தி பொதுமக்களுடைய பார்வைக்கு வராமல் மறைத்து அதற்கேற்ப சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் இப்போதோ அப்படி இல்லை எல்லாமே திறந்த வெளியில் அப்படியே வெளியிடப்படுகிறது எவரும் எதனையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது டேவிட் ஸ்மலர் என்பவர் ஜியோ லொகேஷன் ஜீசஸ் அழைக்கப்படுகிறார் வடகொரியாவினுடைய எந்த ஒரு இடத்தையும் அவர் துல்லியமாக கூகுள் மற்றும் பல உத்திகளை கொண்டு கண்டறிந்து விடுகிறார் கூகுள் எர்த் மற்றும் அவரது நுண்ணிய புலனாய்வு அறிவை கொண்டு வடகொரியாவின்

அணு ஆயுத ரகசியங்களை பற்றி உளவு அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் தீவிரமாக அனைத்தையும் கண்காணிக்கிறார்கள் வேலைகள் அனைத்தும் துல்லியமானவை என்று சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் இவர்கள் சரியானதை கண்டறிந்து விடுகிறார்கள் பல தசாப்தங்களாக அமெரிக்கா செயற்கைக்கோள் சந்தையை ஒரு ஓரமாக ஒரு பிரத்யேக ஒரு துறையாக வைத்திருந்தது அதற்கு ஒரு காரணம் இருந்தது விண்வெளியில் எதையும் இயக்குவது என்பது தொழில்நுட்ப ரீதியில் அவசியமாக இருந்தால் மட்டுமே தேவைப்பட்டது அத்துடன் அது மிக மிக விலை உயர்ந்த ஒரு விஷயமாக இருந்தது சிஐஏ மற்றும் அமெரிக்க விமானப்படையின் திட்டமான கொரோனாட்டை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இந்த பூமியினுடைய பல பகுதிகளை படம் எடுத்து அனுப்பியது அது எடுத்த படத்தை ஒரு காப்சூலில் இறக்கி பூமிக்கு அனுப்பியது அப்படி அனுப்பப்பட்ட அந்த கேப்சூலை பெருங்கடலில் ஒரு விமானம் போய் மீட்டு எடுத்து வந்து அதனை டெவலப் செய்து பார்த்தது இவ்வளவு ரிஸ்கான விஷயங்கள் அதில் இருந்தன இப்போது செயற்கைக்கோள் பொறுத்த வரைக்கும் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட தொள்ளாயிரம் மடங்கு அதிகமாக கிறிஸ்டல் கிளியராக படத்தினை அனுப்பி வைத்து விடுகிறது பசிபிக் பெருங்கடலிலோ அல்லது வேறு எந்த பகுதியிலோ போய் அந்த எதையும் கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு டெக்னாலஜி அதிகமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த சாட்டிலைட் அனுப்பிய படங்களில் சோவியத் யூனியன் குறித்த அனைத்து பகுதிகளையும் சார்ந்த படங்கள் என்பது அமெரிக்காவினுடைய யூடியூஸ் பைப் லைன் எடுத்த படங்களை விட அதிகமான படத்தை எடுத்து அனுப்பி இருந்தது அப்போது அமெரிக்காவிற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது சோவியத் யூனியனின் பகுதிகளை குறித்த அந்த படங்கள் கிடைத்த போது சிஐ

உடைய பாக்ஸ் அளவு இருக்கின்ற அந்த பகுதிக்குள்ளேயே விண்வெளியில் அனுப்பி வைக்கப்பட்டது இன்னும் பத்து ஆண்டுகளில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படலாம் என்று ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது கமர்சியல் செயற்கைக்கோள்களை விட இந்த உளவிற்காக செயல்படுகின்ற செயற்கைக்கோள்களினுடைய திறன் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த உளவாளிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் கூகுள் எர்த் மூலமோ மற்றைய சேட்டலை துணை கொண்டோ சாலையில் ஓடுகின்ற வாகனத்தை வகைப்படுத்தி எந்தெந்த வாகனங்கள் எதற்கு பயன்படுத்தும் என்பதை பிரித்து அணு ஆயுதங்களை ஏற்றி செல் வாகனங்களையும் அணு ஆயுத மூலப்பொருட்களை ஏற்றி செல்கின்ற வாகனங்களையும் என்று தனியாக பிரித்து சொல்லும் அளவிற்கு துல்லியமாக இயங்குகிறார்கள் செயல்பாடு என்பது எப்படி இருக்கிறது என்றால் இடத்தையே ஒரே நாளில் பலமுறை சுற்றி வரும் இதனால்

செல்போன் இல்லாதவர்கள் என்பவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை என்பது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் இந்த இணைப்பு என்பது ஒவ்வொருவரையும் உளவுத்துறை அதிகாரியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது சமூக ஊடகங்களில் போடப்படுகின்ற ஒவ்வொரு புகைப்படத்தையும் மதிப்பாய்வு செய்கின்ற அளவிற்கான டெக்னிக்கல் அறிவை மக்கள் சேகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நில அதிர்வு நடவடிக்கைகளை தங்கள் செல்போன்களில் உடனே பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் திருடி பயன்பாடு மாடல்களை பயன்படுத்தி சந்தேகத்திற்கு இடமான வசதிகளை அணு ஆயுதங்களை நோக்கமாக கொண்டிருக்கின்ற நாடுகளின் பயன்படுத்தி உளவு பார்க்க முடியும் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த சுற்றுச்சூழல் அமைப்பில் இருக்கின்ற நிபுணர் குழுக்கள் பல முன்னேற்றங்களை இந்த உளவில் செய்திருக்கிறார்கள் வடகொரியாவின் முதல் இரண்டு அணு ஆயுத சோதனைகளின் இருப்பிடத்தை உறுதிப்படுத்துவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சுயமான உளவாளிகள் உறுதிப்படுத்திவிட்டார்கள் வடகொரியாவின் யோங்பியான் வளாகத்தில் ஒரு புதிய அணு உலை கட்டப்படுவதை அதன் செயல்பாட்டு திறன் முதற்கொண்டு இவர்கள் கணித்து விட்டார்கள் ஈரானின் ரகசிய அணுசக்தி நிலையங்களின் செயல்பாடு அளவு மற்றும் திறன் ஆகியவற்றை இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் சீனா நூற்றுக்கணக்கான அணு ஆயுத பதுங்கு குழிகளை உருவாக்கி வருகிறது என்பதை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே துல்லியமாக கணித்த உளவாளிகளும் இருக்கிறார்கள் இப்போது சீனா நிறைய சைலோக்களை உருவாக்கி வைத்திருக்கிறது பதினாறாம் ஆண்டு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஒரு அணு ஆயுத ஏவுகணை வெற்றிகரமானது என்று வடகொரியாவின் அதிபர் கிம் அறிவித்தபோது அது இல்லை என்பதை இவர்கள் நிரூபித்தார்கள் அரசு சார்பற்ற இந்த அணுசக்தி உளவு வேட்டைக்காரர்களும் இருக்கிறார்கள் அணுசக்தி வளர்ச்சிகளை சரிபார்க்க அல்லது நிரூபிப்பதற்கு இவர்களுடைய சேவைகளை உளவுத்துறை நிறுவனங்கள் ரகசியமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வகைப்படுத்தப்படாத உலகில் செயற்படுவதால் அவர்களின் செயல்பாடுகள் அவர்களின் கண்டுபிடிப்புகள் அப்படியே வெளியில் வருகின்றன அரசாங்கங்களுக்கும் அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் இது பகிரப்படுவது என்பது மிகப்பெரிய மாற்றமாக தெரிகிறது இதனால் என்ன ஒரு மோசமான விளைவு என்றால் வெளிப்படையாக இவர்கள் தகவல்களை வெளிப்படுத்தும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அணு ஆயுத நோக்கம் கொண்ட நாடுகள் மிக மிக கவனமாக தங்களது சோதனைகளையும் தங்களது விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு முனைகிறார்கள் பாரம்பரிய புலனாய்வு அமைப்புகளால் சேகரிக்கப்படுகின்ற தகவல்களை விட இவர்களுடைய தகவல்கள் என்பது அதிகமான உள்ளீடை கொண்டிருக்கிறது பகுப்பாய்வு செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஓபன் சோர்ஸ் உளவாளிகள் கொண்டு வருகின்ற அணுசக்தி ரகசியங்கள் என்பது வைரல் ஆகிறது இதனால் அணுசக்தி நடவடிக்கைகளை மிக மிக ரகசியமாக சிறப்பாக மறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கவனம் அணுசக்தி ஆயுதங்களை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நாடுகளுக்கு இருக்கிறது இவர்களுடைய பங்களிப்பு என்பதனால் இன்னொரு நன்மையும் இருக்கிறது இவர்களுடைய கண்ணில் படாமல் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவது முடியாது என்கின்ற சூழல் உருவாகி இருப்பதனால் இந்த அணு ஆயுத உருவாக்கம் என்பதை தயங்கி தயங்கி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது ஒரு புறம் அணுசக்திக்கு ஆசைப்படும் நாடுகள் தங்கள் அணு லட்சியங்கள் மற்றும் செயல்பாடுகளை மறைப்பதற்கு எப்பொழுதும் அதிக முயற்சி எடுத்து வருகின்றன இன்னொரு புறம் இந்த உளவாளிகளின் செயல்பாடுகள் என்பது மிக மிக நுண்ணியமாக சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய மற்ற நாடுகளினுடைய வர்த்தக ரகசியங்களையெல்லாம் சேகரித்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சீனாவிற்கு நிச்சயமாக இவர்கள் மிகப்பெரிய சவாலாக நிற்கிறார்கள் சீனா தன்னுடைய அணு ஆயுதங்களை அதிகப்படுத்துவது என்பது உலக அமைதிக்கு ஆசியாவின் பிராந்தியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்குமா என்பதை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி